ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான நூலை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவதூத கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எழுதினவர் வந்து தத்தாத்ரேயர். வழக்கமான ஸ்டோரி தாங்க, இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது கிடையாது. நீயும் நானும் ஒன்று தான், சமநோக்கு அப்படிங்கிறது நமக்கு வேணும். இறைத்தன்மை அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த இறைத்தன்மையினுடைய சுரூபம் நீயே ஆகும்பொழுது நீயும் அவனும் ஒன்று தான். ஸோ மாறுபாடு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கமாக பார்க்கக்கூடிய சேம் ஸ்டோரி, சேம் அஜெண்டா தான். இருந்தாலும் இந்த நூல் ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இதை எடுத்துகிட்டு போன அந்த ஒரு விதம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த சொல்லக்கூடிய விஷயங்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரு விதம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, சான்ஸே இல்லைங்க. இதை வந்து இன்னொரு நூல் கூட கம்பேர் பண்ணி அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த நூல் அட்டகாசமாக அருமையாக இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு ரசனையோடு எடுத்து ருசித்து தான் பார்த்துருவோமே. இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய செய்திகள் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது என்ன முடியும் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம், சரிங்களா? சரி, இது வந்து நெட்டில் தேடினீங்கனாலே இது கிடைக்கும். இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லை, சரிங்களா? ஸோ அவதூத கீதை எழுதினவர் வந்து தத்தாத்ரேயர், ரைட்? எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மனிதனுக்கும், ஒரு புத்திசாலியான மனிதன், இரட்டைத்தன்மை அப்படிங்கிறதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி எடுத்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பய உணர்வுகளை ஒழிக்க முற்படுகிறானோ, அவனுக்கு அந்த எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய அனுகிரகத்தினாலேயே கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல இறைவனுடைய அனுகிரகம்னு தனியாக ஒன்று சொன்னாரா, பின்னாடி என்ன சொல்லுவார்னு பாருங்களேன். அப்போது அந்த புத்திசாலிக்கு வந்து இந்த முயற்சிகளுக்கு எப்போ வெற்றி கிடைக்கும், இறைவனுடைய அனுகிரகத்தினாலேயே அவனுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எந்த விதமான ஒரு தன்மையும் அற்றது, ஏக பரம்பொருளாக என்றும் நிலைத்து நிற்பது, அப்படிப்பட்ட அந்த ஒரு சக்தியை நான் தலைவணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டும், அந்த தன்மை தானே எல்லாமாகவும் எல்லாம் தானாகவும் நிற்கக்கூடிய அந்த ஒரு சக்தியானது அப்படிங்கிறார். ஸோ முதல் நாலு வழியில் கடவுள் வாழ்த்தை சொல்லி முடிச்சிட்டாருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் மேட்ருக்குள்ளே வர ஆரம்பிக்கிறார். இந்த பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தினால் ஆனது. ஆனால் இந்த பஞ்சபூத தத்துவங்களும் அதனால் ஆகப்பட்ட அந்த ஒரு விஷயங்கள் எல்லாருமே காணல் நீர் போல், அது எப்பாவது ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போயிடும். ஸோ அது நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது. நிரந்தரமற்ற ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது ஆகும், இறைத்தன்மையானது என்றும் அழிவில்லாதது, நிலையானது, மாறுதல்களுக்கு உட்படாத அந்த ஒரு விஷயமே இறைத்தன்மையானது அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது யார் என்ன அப்படின்னு கேட்டால், நீ தான் அது. அந்த உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைன்னு இருக்குல்ல, அவர் எந்த இடத்துலையுமே ஆன்மான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதே கிடையாது, நீ அப்படிங்கிறார். ஸோ நீயும் அந்த இறைத்தன்மையும் மாறுதல்களுக்கு உட்படாத அந்த ஒரு விஷயமும் ஒன்று தான். அப்போ எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாறுதல், மாறுதல் அற்ற தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டை நோக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லவே இல்லை. நான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளும் அந்த இடத்துல இல்லவே இல்லை. வேதங்களும் வேதாந்தங்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு தன்மையை பற்றியே தான் பேசுது. அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அனைத்தும் அறிந்த ஒரு தன்மை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஏகப்பரம்பொருளாக இருக்கக்கூடியது. அதை ஒன்றையே கவனமாக இருந்து அதன் தன்மையாகவே நீ ஆகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உன்னுடைய மூலமே. ஸோ எல்லா வேதங்களும் வேதாந்தங்களும் சொல்லக்கூடியதனுடைய மூலம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இது மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தான் கடவுள். உன்னை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் இந்த இடத்துல வேறு ஒன்றுமே இல்லை. நீயே தூய்மையானவன், எல்லாமாகவுமே இருக்கக்கூடியதும் நீ தான். இந்த பஞ்சபூதங்கள் ஆனாலும் சரி, இந்த ஆகாச பிரபஞ்சங்கள் ஆனாலும் சரி, எல்லாமே நீயே தானே தவிர உன்னை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்படி எல்லாமாகவும் நீயாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது உனக்கு அனைத்தும் தெரிந்த அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது உனக்கு வாய்க்க பெறும். எல்லாமே தெரிஞ்ச உனக்கு சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான மாறுபாடான ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உனக்கு வரவே வராது. உனக்கு எந்த விதமான எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால அங்கே நல்ல எண்ணம் தீய எண்ணம்னு அவங்க ஒன்றும் இல்லை. உனக்கு உடலால் ஏற்படக்கூடிய அசைவுகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அதனால நல்ல அசைவு தீய அசைவு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. உன்னுடைய சொற்கள்னால் அங்கே இந்த இடத்துலையும் பயனில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட சொற்கள் வரவே வராது. அதனால நல்ல சொல் தீய சொல் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. உன்னால் அந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த அனைத்தும் அறிந்த தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமிர்தத்தை சுவைச்சிக்கிட்டு என்றும் சுகமாக, அந்த பியூர் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுகமான ஒரு நிலையில் உன்னால் இருக்க முடியும். உன்னுடைய மனமே நீ பார்க்கக்கூடிய அனைத்துமே உருவாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. ஸோ மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்றும் அழியாமல் இருக்கக்கூடியது. அது கடந்த காலத்துலேயும் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது, அது எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது மனம் அப்படின்னு சொன்னதே அந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஏன் முக்காலத்திலும் மாறாத ஒரே நிலையில் இருக்கக்கூடியது மனம்னு பார்க்கும்பொழுது அது இருக்குதுன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும், அது இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியாது. அப்போது மனம்னே அந்த இடத்துல ஒன்று கிடையவே கிடையாது. அது இருக்குது, அவ்வளோதான். அது இல்லைன்னு சொல்லி நீ சொன்னேன்னாலும் தியானத்தில் போகும்போது மனம்னு இல்லைன்னு சொல்கிற இல்லை, அப்போ இல்லையா, இல்லை.
ஆனால் இருக்குன்னு கேட்டால் ஆனால் இருக்குது, இவ்வளோதாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மனம்னு அந்த இடத்துல ஒன்று இல்லவே இல்லை. அப்போ என்ன இருக்குன்னு கேட்டால் நீயான அந்த தன்மை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்க, இதுக்கு எல்லையே கிடையாது. இட் இஸ் பியாண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லையற்று விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்குது. அப்போது நீ இருக்கியான்னு கேட்டால் இருக்கேன்னு சொல்லுவேன், நீ இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இது ஒரு விளக்கத்திற்கு உட்படாத ஒரு விஷயம். இதை சுட்டி காட்டி இதுதான் அப்படின்னு நம்மளால் சொல்லியோ விளக்கத்திற்கு உட்பட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மளால் நிறுத்த முடியாது. யார் ஒருவனுக்கு இது புரிகிறதோ அவனே எந்த விதமான மாறுபாடற்ற ஒரு தன்மையில் அவன் வந்து எப்போவுமே இருக்கான். ஹீல் பி அன்சேஞ்சபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ மாறுபாடற்ற தன்மையில் அவனால் எப்போவுமே இருக்க முடியும். என்றைக்குமே வந்து அப்படியே தொடர்ந்து ஒரு சோதிமயமாக எந்த விதமான மாறுதலும் அற்று ஒரு நல்ல ஒளிப்பிளம்பாக அருமையாக ஒரு நிம்மதியும் சுகமும் இன்னும் நித்தம் ஒரு மாறுதலுக்களும் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி உன்னால் சுட்டி காட்ட முடியும்? இதான் பாரு இதுதான் அப்படின்னு சொல்லி உன்னால் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு ஒரு விளக்கத்திற்கு உட்படாத ஒரு விஷயம், அதுவே நீ தான் அப்படிங்கிறார். அப்போ நீயானதை வந்து இது நீயும் நீ சொல்லக்கூடிய இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியதும் அதுவும் ரெண்டும் ஒன்று தான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அது நீ தாங்கிறது நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாலே போதும். அப்போது எல்லாமாகுமே நீயாக இருக்கும் பொழுது உனக்கு எப்படி இந்த சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று வரும்? நீ என்னத்தை போய் தியானம் பண்ணிகிட்டு இருக்க? தியானம் செய்பவனும் நீ தான். எதையோ ஒன்று நினச்சி தியானம் செய்கிறே இல்லை, அதுவும் நீ தான். அந்த இடத்துலையும் அந்த இரட்டை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதே சுத்தமாகவே அந்த இடத்துல கிடையவே கிடையாது. இப்படி எல்லாமாகுமே நீயாக இருக்கும் பொழுது உனக்கு பிறப்பு அப்படின்னு ஒன்றும் இல்லை, இறப்பு அப்படின்னு ஒன்றும் இல்லை, காலம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உடல் அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை. எல்லாமே இந்த நூட்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. என்ன? எல்லாம் பிரம்மமயம். ஸோ எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியது தான். அப்போது இப்படி நீயும் அந்த பிரம்மத்திற்குள்ளே தான் இருக்கும் பொழுது உனக்கு மாறுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனும் நீயும் ஒன்று தான். உனக்கு உள்ளும் புறமுமாக அந்த தன்மைகளே என்றைக்குமே நிறைஞ்சிருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து ஒரு குழப்பத்தில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு அழுக்கான ஒரு ஆன்மா மாதிரி? அழுக்குன்னா இந்த இடத்துல அசுத்தம் அப்படிங்கிறது கிடையாது, இன்னும் அந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் ஏன் சுற்றிக்கிட்டே இருக்க? அது ஒரு அர்த்தமே இல்லையே. ஏன் எல்லாமே நீ தான், ஏன் உனக்கே அது தெரியும். தெரிஞ்சுகிட்டதற்கு பிறகும் ஏன் வந்து இந்த மாதிரி நீ சுற்றிக்கிட்டே இருக்க? உனக்கு இன்னும் புரியல எனக்கு அது இது இது இதுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்க, இது ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயமாக இருக்குல்ல. அப்போது ஒரு ஒற்றுமைத்தன்மை இல்லை, அப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து கிடையாது. அது உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது. நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார், நீ நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளும் எதுவுமே கிடையாது. இந்த எந்த தன்மைகளும் இல்லாமல் அனைத்துமே சமமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்ம நிலை அப்படிங்கிறது மட்டும்தான் என்றைக்குமே இருக்குது. உன்னுடைய உணர்வுகள் எல்லாமே எதை பொறுத்து இருக்குது? உன்னுடைய இந்த பஞ்சேந்திரியங்களும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த பஞ்சேந்திரியங்கள் உனக்கு சொந்தமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீ பஞ்சேந்திரியங்களுக்கு வந்து சொந்தப்பட்டவனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் உனக்கு சொந்தமானா அதுவும் கிடையாது. அந்த உணர்வுகள் தான் உன்னை ஆட்கொள்ளுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ எதுவுமே நீ கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது நீயானவன் யார்? அந்த என்றும் நிலைத்து ஒரே நிலையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மம் தான் நீயே. இப்படி இருக்கும் பொழுது உனக்கு எங்கிருந்துடா சுகம் அப்படிங்கிறது ஒன்று வருது, உனக்கு எங்கிருந்துடா துக்கம் அப்படிங்கிறது ஒன்று வருது? அர்த்தமே இல்லையே. நீ ஒரு மாய உலகில் இருக்கே அப்படிங்கிறார் அந்த இடத்துல. அப்போது உனக்கு பிறப்பும் கிடையாது, உனக்கு இறப்பும் கிடையாது, மனம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, பற்றுங்கிறது ஒன்று கிடையாது, முக்தியும் மோட்சமும் உனக்கு எதுவுமே கிடையாது, நல்லது கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்போது நீ யார்? நீ எந்த விதமான தன்மைகளுக்கும் உட்படாத ஒரு தன்மையாக இருக்கக்கூடியவன் மட்டுமே நீ எந்த ஒரு விளக்கத்திற்கும் உட்படாதவன், தன்மையற்றவன், ஒரு எல்லை இல்லாமல் எப்படி பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒருத்தனே நீயானவன். அப்போது நீ வந்து எந்த விதமான ஒரு களங்கமும் இல்லாத ஒரு தன்மையோட என்றும் சுகமாக நித்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையானவன், என்றைக்குமே மன அமைதியோட நித்தம் சுகமாக சந்தோஷமான ஒரு நிலையோடு உன்னால் இருக்க முடியும். எப்போ இந்த பிடிப்பு அப்படிங்கிறத ஒன்று விட்டு வெளியே வரும்பொழுது தான் இந்த மேல் சொன்ன அனைத்து விஷயங்களும் உனக்கு வந்து நல்லதாக புரியவும் செய்யும், அதுவாகவே நீயும் உன்னால் மாறி நிற்க முடியும். இந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது தான் எல்லா நூட்களும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்தவனுக்கு மட்டுமே நித்தம் சுகம் சுதந்திரம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்கும். இவனுக்கு எந்த விதமான ஆசைகளும் இருக்காது, இவனுக்கு எந்த விதமான வெறுப்புகளும் அவனுடைய மனதில் இருக்காது. எல்லா நூட்களும் ஆன்மீக நூட்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லா நூட்களும் இந்த உண்மைத்தன்மையை பற்றி மட்டுமே பேசுது. எது ஒன்று உருவகமாக படுத்தப்படுதோ, எந்த ஒன்றுக்கு வந்து உருவம் அப்படிங்கிறது இருக்கோ அது என்றைக்குமே உண்மை கிடையாது. காரணம் அது என்றைக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது, என்றைக்கும் மாறுதலுக்கு உட்படாத அந்த ஒரு விஷயம், தட் இஸ் இட்டர்னல். அதுதான் அந்த உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை உணர்ந்தவனுக்கு இந்த உலகில் மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது.
எல்லா ஞானியர்களும் இந்த ஒரு விஷயத்தை தான் உனக்கு சொல்லித்தர்றதுக்கு முற்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீ உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னாலே போதும், நீ என்றைக்கும் நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு நீ ஆட்கொள்ளப்படுவாய். அப்படியெல்லாம் இல்லாமல் தபார் இதுதான் அது, தபார் அதுதான் அதுன்னு சொல்லும் பொழுது, சுட்டி காட்டக்கூடிய ஒன்னோட நீ இருக்கும்பொழுது உனக்கு சமாதி அப்படிங்கிறது எப்படி வாய்க்கும்? இல்லை இல்லை, சுட்டியெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு சமாதி எப்படி வாய்க்கும்? ஓ அப்படியா, அப்போ இது ரெண்டுமே இருக்குதுங்க, சுட்டி காட்டுவதும் அதுதான், சுட்டி காட்ட முடியாததும் அப்படிதான் சொன்னால் அப்போ மட்டும் உனக்கு எப்படி சமாதி வாய்க்கும் அப்படியா? ஸோ அப்போ எல்லாமே அதுதான்னு சொல்லும் பொழுதும் உனக்கு எப்படி சமாதி வாய்க்கும் அப்படிங்கிறார். இந்த கேள்விகள் என்ன அங்கே சொல்கிறதுக்கு முற்படுறாருன்னா, எதுவுமே இல்லை, விளக்கத்திற்கு உட்படாதது, இதுக்கு உருவம் இல்லை, எந்த தன்மைகளும் இல்லைங்கும் பொழுது நீ அந்த சமாதி அடைகிறேன்னு போகும்போது நீ இதுதான் அது இதுதான் அது நீ எதையும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே சமாதிக்கு போகிறே, எப்படி உனக்கு அந்த சமாதி அப்படிங்கிறது வாய்க்கும்? இதுதான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அப்போ நீ என்ன பண்ணணும்? பேனு சும்மா உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ உன்னோட எண்ணங்கள், உன்னோட எண்ணங்கள் தான் இந்த பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் உருவாக்குது. அப்போ அந்த எண்ணங்கள் இல்லைன்னா என்னாகும்? அந்த அந்த எதுவுமற்ற தன்மையில் நீ போயிடுவே. இவ்வளோதாங்க லாஜிக். அப்போ நீ சமாதிக்கு உட்காரும் பொழுது இதுதான் அது இதுதான் அது இது மேலே ஃபோக்கஸ் பண்ணுற அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு உனக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன் இதுதான் அது அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னாலே உனக்கு அந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடுச்சு, நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்துடுச்சு. இது சமாதி அடைவதற்குண்டான ஒரு இலக்கணம் கிடையாது. நீ எந்த விதமான மாறுதல்களுக்கும் உட்படாத ஒருத்தன். நீ இருக்கேன்னு கேட்டால் இருக்க, நீ இல்லைன்னு கேட்டால் இல்லை. நீன்னு சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தம் அவ்வளோதான். இதுக்கு உருவம் இல்லை, தன்மைகள் இல்லை, உணர்வு இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த உடல் வேலை செய்யுது, திடீர்னு பார்த்தா வேலை செய்ய மாட்டேங்குது. உடல் வேலை செய்கிற வரைக்கும் நீ கேட்டால் இருக்கேன்னு சொல்கிற, உடல் வேலை செய்யலைன்னு இல்லைன்னு சொல்கிற. அப்போ இல்லைங்கிறதுக்காக நீ இல்லை நான் இறையன்னு கேட்டால் அப்படியும் இல்லை. ஸோ நீ யாருன்னு கேட்டால் நீ ஒரு யதார்த்தம் அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கேன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஸோ அது இதை உன்னை பொறுத்தது மட்டும்தான். ஆனால் இது நித்தம் எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். உனக்கு அழிவும் கிடையாது, உனக்கு ஆக்கமும் கிடையாது. நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இல்லை, நான் இதுதான் நீ இதுதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உனக்கு சுத்தமாகவே கிடையாது. இதை உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டதே தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் அதுவானவன், நீ அதுவானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை. யார் ஒருவன் இதை நன்றாக உணர்கிறானோ அவன் தன்னுடைய புலன்களினுடைய ஆசைகளுக்கு மீறி அவன் வந்து ஒரு சுகமான ஒரு நிலையில் அவனால் இருக்க முடியும். எல்லா நூட்களும் சொல்லுவது என்ன? இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு சுட்டி காட்டுவதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது அந்த நூட்கள் எல்லாமே. அப்போ இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு போகும்பொழுது கடைசியில் என்னவாக போய் நிற்பேன்? எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் போய் நிற்பேன். இதை உணர்த்துவதற்காகவே நூட்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தியானம் செய்பவனும் கிடையாது, தியானம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ எதுவுமே கிடையாதுன்னு சொன்னால் நீ எதுக்கு பெக்க பெக்கன்னு போய் தியானம் செய்கிறேன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை கேட்குறாரு நிஜமாலுமே. அப்போது இந்த ஏதுமற்ற தன்மைனா எனக்கு என்னென்னே தெரியல, அது விளக்கத்திற்கும் உட்பட்டு சொல்லவும் முடியல, அது என்னென்னு எனக்கு தெரியல. இப்படி எதுவுமே தெரியாத ஒன்றை நான் என்னென்னு போய் வழிபடுறது, இப்படி எதுவுமே தெரியாத ஒன்றை நான் என்னென்னு போய் சுட்டி காட்டுறது. அப்போது அந்த எதுவுமே என்னன்னு தெரியாத ஒரு விஷயந்தான் நான் சொல்லும் பொழுது, அப்போ நானும் அதுவும் ஒன்று தான். அப்போ நான் யாரை வழிபடுறது, இப்போ நான் யாரை சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்ல வருது? எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீ வந்து இதுதான் அதுதான் ஒரு விளக்கத்திற்கு அது உட்படுத்திட்டு இந்த ஒரு தேவையில்லாத ஒரு பாண்டு கிரியேட் பண்ணிவிட்டு அது மேலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீயும் அதுவும் ஒன்று தான். இப்போ நீ யாரடா போய் வழிபட்டுருக்கிய? உன்னையவே நீயே கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அர்த்தமில்லாத ஒரு விஷயத்தை செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காதே அப்படிங்கிறது தான். இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்தவனுக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அவங்ககிட்ட வராது. இது உணராதவன் மட்டுமே நான் என்ற அகம்பாவம் கொண்டு இருப்பான். இந்த நான் என்ற அகம்பாவம் கொண்டவனுக்கு இந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது புரிவதும் இல்லை, புலப்படுவதும் இல்லை. அவனுக்கு மட்டும்தான் பார்ப்பவன் பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்காது. இந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்றைக்கும் நிரந்தரமாக இருப்பது கிடையாது, அது மாறுதலுக்கு உண்டானது. ஆனால் இந்த ஏக பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாறுதல்களுக்கு இல்லாதது. இதை உணர்ந்தவனே அந்த தன்மையாகவே அவனும் இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு தன்மையை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உனக்கு இந்த குழப்பம் அப்படிங்கிறது எதற்காக இருக்க போகுது? ஒரு பானை இருக்குது, அந்த பானைக்குள்ளே வந்து இந்த ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது. பானை உடஞ்சி போச்சு, இப்போ அந்த ஆகாசம்னு அந்த பானைக்குள்ளே இருந்த அந்த தன்மையும் வெளியிருக்கிற தன்மையும் வேறு வேறுன்னு பார்க்க முடியுமா? இல்லையே, அது 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 பாட்டுக்கு அதோடு அப்படியே கலந்துருக்கும். பானைக்குள்ளே இருந்த வரைக்கும் அதுக்குள்ளே இருந்ததுங்க, அப்புறம் உடஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுங்க? அது அப்படியே போச்சுங்க, அது அது பழைய மாதிரி கலந்துருச்சுங்க. இதுதான் பானை. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் வெளியிருக்கிற தன்மையும் ஒன்று தான். அப்போ இந்த கூடு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தன்மையும் இங்கே மேலே இருக்கக்கூடிய தன்மையும் அப்படி மேர்ஜ் ஆயிரும். அப்போ இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கும்பொழுது இந்த கூடு தான் உனக்கு பிரச்சனையா? இந்த பானை மேலே ஃபோக்கஸ் பண்ணாத,
உனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையும் வெளியில் இருக்கக்கூடிய தன்மையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீ உணர வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். இதை உணர்ந்தே அப்படின்னு சொன்னால் அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய தி ஆல் நோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மறைந்த ஒரு தன்மையாக உன்னால் மாற முடியும். இப்படி மாறுனே அப்படின்னு சொன்னால் மட்டுமே யூ வில் எக்ஸிஸ்ட், அவ்வளோதான். நீ இருப்ப, அவ்வளோதான். எப்படி இருப்ப, எங்கே இருப்ப, என்னவா இருப்ப அப்படியெல்லாம் கிடையாது, நீ இருப்ப, அவ்வளோதான். இதுதான் சத்தியம், இதுதான் மாறுதலுக்கு இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது. ஸோ இதோட இன்றைக்கு உண்டான வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தெரியல உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, நான் சொல்லும்போது எப்படி சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் படித்து பாருங்கள் கண்டிப்பாக இதை எடுத்து. வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி நன்றி.